வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறோம்னு கூட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று ஒரு அரசாணை வெளியாகிருக்கு, அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கொரோனா கட்டுப்பாடுகள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அரசாணை வெளியாகிருக்கு. அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியான முதல் அரசாணை இது தான். அதனால் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அரசாணையும் ரெண்டு மூணு நாட்களில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன், கன்ஃபார்மாக வரும்னு நான் சொல்லலை. அப்புறம் வந்து அரசாணை வெளியாயிடுச்சு அப்படின்னா உடனே நகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது வந்தாலுமே. அப்புறம் வந்து நேற்று வந்து ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ராஜா ஏ அப்படிங்கிறவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். மத்திய கூட்டுறவு கடன் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார், நீங்கள் வந்து மத்திய கூட்டுறவு கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஆகும். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறது தொடக்க வேளாண்மை அப்படின்னு சொல்லலை, மத்திய கூட்டுறவுன்னு சொல்லலை, டோட்டலாக கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5-6 சரவரன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் சேர்த்து கன்ஃபார்மாக தள்ளுபடி ஆகும். அடுத்து வந்து ஆனந்த் வி, எப்போ தள்ளுபடி ஆகும் ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ. அது எனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன், கன்ஃபார்மாக இவ்வளோ நேரம் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் கன்ஃபார்மாக தள்ளுபடி ஆகும், ஆனால் எப்போ அப்படிங்கிறது வந்து தெரியலை. இப்போ நான் லாஸ்ட்டு ஜூலையில் வச்சேன், இந்த ஜூலை நெருங்கிட்டு இருக்கு, வட்டி கூட நான் கெட்டாமல் தான் வச்சுருக்கிறேன். பட்டு இங்கே கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி முடிவு எடுக்கலாம், நான் வட்டி கட்டி தான் ஆகணும், இல்லைனா என் நகை வந்து அறிக்கை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இளங்கோ ஏதோ ஒரு குவஷ்சன் கேட்டிருக்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ 150,000த்துக்கு மேலே இருந்தால் தள்ளுபடி எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ. இளங்கோ ப்ரோ, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி வந்து கன்ஃபார்ம், ஆனால் எவ்வளவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த முடிவும் பண்ணலை. அப்புறம் வந்து உமா சந்த்ரு அப்படிங்கிறவங்க ஒரு குவஸ்டின் கேட்டிருக்காங்க, சென்னையில் இருக்க பேங்குகளுக்கு உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டலாக கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிற எல்லா நகைகளுக்குமே தள்ளுபடி கன்ஃபார்மாக உண்டு, அதனால் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தள்ளுபடி உண்டு, மத்திய கூட்டுறவு வங்கி அப்படித்தான். அப்புறம் வந்து துளசி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக வாசித்து ஒவ்வொருடைய சந்தேகத்தையும் தீர்த்தீர்கள், அதில் நானும் ஒருத்தி. உங்களுடைய சந்தேகம் பொதுவாக அனைவருக்கும் உள்ளது, நானும் உட்பட மொத்த எடையை கணக்கிடாமல் நிகர எடையை கணக்கிட்டால் உங்களைப் போல நானும் அழக வைத்துள்ளேன். 5.5 பவுன் திமுக ஆட்சி வந்தாலும் தள்ளுபடியாகும், ஏனெனில் நிகர எடை 35 கிராமுக்கு தான் எனக்கு நகைக்கடன் தரப்பட்டுள்ளது. அதனால் உங்களுக்கு கணக்கிடும் முறை தெரிய வந்தால் உடனே தெரியப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளவு மேலே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அதாவது இப்போ 6 பவுன் நீங்கள் நகையை வந்து அடமானம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடைய மொத்த மதிப்பு வந்து 130,000 ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ஒரு 50,000-55,000த்துக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கூட்டுறவு சங்கங்களில் வந்து உங்களோட நகை இவ்வளோ இருக்குது, பட் நீங்கள் வாங்கியிருக்கிறது 2 சவரன் மேலே தான் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் 10 பவுன் வச்சுருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் 50,000 ரூபா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பவுன் மேலே தான் நீங்கள் அடகு வச்சுருக்க மாதிரி காமிப்பாங்க. இது வந்து மிச்சதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கிற மாதிரி அவங்க காமிச்சுக்கிடுவாங்க கணக்கில். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.